சினிமாவில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இருக்கிறவர் தான் யார் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார். அவரை நீ என்ன பொம்பளை பொறுக்கியா அப்படின்னு திட்டியிருக்கிறாரா சிவகுமார். என்ன ஆச்சு அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் திட்டுற அளவுக்கு என்ன ஆச்சுன்றதை தான் வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் சினிமாவில் சுமார் 40 ஆண்டுகாலம் நம்பர் 1 நடிகராக வளம் வருபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினி நடிப்பில் வருகிற தீபாவளிக்கு அண்ணாத்த படம் உலகம் முழுவதும் வெளியாக இருக்கு. இந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு. பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகரான ரஜினிகாந்தை நடிகர் சிவகுமார் படப்பிடிப்பில் நீ என்ன பொம்பளை பொறுக்கியான்னு திட்டியிருக்கிறானா. அந்த சம்பவத்தை ரஜினி அவர்கள் ஒரு மேடையிலேயே சொல்லி அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தார். இந்த சம்பவம் சிவகுமார் மீதான மரியாதையை இன்னும் 2 மடங்கு உயர்த்தி விட்டது அப்படின்னே சொல்லலாம். சிவகுமார் எப்போதுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகைகளிடம் பேசவே மாட்டாராம். ஆனால் ரஜினி அவர்கள் தலைகீழாக இருப்பாராம். உட்கார்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கிறதா ஒரு வேலையாகவே வச்சிருப்பாராம். புவனா ஒரு கேள்விக்குறின்ற படத்தில் ரஜினி மற்றும் சிவகுமார் இணைந்து நடித்து வந்தாங்க. அப்போது ரஜினி நடிகர்களுடன் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்த சிவகுமார் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டாராம். ஒருமுறை ரஜினிகாந்த் நடிகர்களிடம் ஏன் சிவகுமார் சாரிடம் நீங்கள் யாரும் பேசுவதில்லைன்னு கேட்டிருக்கிறார். சாமியார் மாதிரி புக்கு படி அது இதுன்னு அட்வைஸ் பண்ணுவார்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தான் ஜாலியாக பேசுறீங்கன்னு ரஜினியிடம் சொல்லியிருக்கிறாங்களாம். அதை பல வருடங்கள் கழித்து மேடையில் பகிர்ந்துக்கிட்டாரு ரஜினிகாந்த். அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை கடுப்பாகி சிவகுமார் வேணுனே அசிஸ்டன்ட் டைரக்டரிடம் சொல்லி 2 பக்க அளவில் டயலாக எழுதி இதை நம்ம மாலையில் ஷூட் பண்ண போகிறோம், இந்த காட்சி எடுக்க போகிறோம்னு சொல்லி அவரை தயார் செய்ய சொல்லுங்கன்னு சொல்லிட்டாராம். தனியை பிரித்து உட்கார வச்சிருக்கிறார். ரஜினி அவர்களும் சரியாக சாப்பிடாமல் நல்லாக நம்ம நடிக்க வேணும், நல்லா டைலாக சொல்லணுன்றதுக்காகவே காலையிலேருந்து மாலையில் வரை அந்த காட்சியை எப்படியெல்லாம் செய்யலாம்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தாரா. கடைசியில் ஷூட்டிங் பேக்கப் சொன்னதுமே ரஜினி அவர்களுக்கு ஒன்றுமே புரியலையா. அப்போது சிவகுமார் ரஜினியை தனியாக அழைத்து இந்த காட்சியை எடுக்க மாட்டார்கள் அப்படின்னும் வேண்டுமென்றே தான் உன்னை தனியாக பிரித்து வைக்கிறதுக்காக உட்கார வைக்கிறதுக்காக தெரிவிச்சேன்னு சொன்னாரா. அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்கிறார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேர் படப்பிடிப்புக்காக பார்க்க வருவார்கள் எனவும் அந்த நேரத்தில் நீ நடிகைகளுடன் உட்கார்ந்து அரட்டை எடுத்து கொண்டிருந்தால் பார்ப்பவர்கள் ரஜினியை பொம்பளை பொறுக்கின்னு சொல்ல மாட்டார்களா, நீ என்ன பொம்பளை பொறுக்கியான்னு பேச மாட்டார்களான்னு ரஜினிக்கு அட்வைஸும் பண்ணாராம். பிறகுதான் நடிகைகளிடம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுவதை குறைத்துக்கிட்டாராம். வேலையில் கவனம் செலுத்தியிருக்கிறாராம் ரஜினிகாந்த் அவர்கள். எது எப்படியோ ரஜினிகாந்த் அவர்கள் ஒருவர் தன் மீது இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி காட்டும்போது சுட்டி காட்டும்போது அதை மாற்றக்கூடிய பெருந்தன்மை அவருக்கு இருந்திருக்கு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.